வெல்கம் வியூவர்ஸ் டேஸ்டி கடாய் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னையோட ஸ்பெஷல் என்னென்னா பொட்டேட்டோ பாலக் தோசை அதாவது உருளைக்கிழங்கும் பாலக்கீரையும் வச்சு அரிசி மூவம் மாத்திரம் கலந்து இன்ஸ்டண்ட்டாக செய்கிற தோசை இது ரொம்ப அருமையான டேஸ்ட்டு கிறிஸ்பியாகவும் இருக்கும் இதை வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள் ரொம்ப நம்ம ஹெல்தியான ஃபு ஃபுட்டு நம்ம வீட்டிலே ரெடி பண்ணி ஈஸியாக கொடுக்குறதுக்கு உள்ள மெத்தட் சொல்லி கொடுத்துருக்கேன் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து பால் கீரை வந்து நான் நூறு கிராம் எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா அலசிட்டு மண்ணெல்லாம் இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு பேனில் வந்து நல்லா தண்ணியை கொதிக்க விட்டுட்டு அதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன் ஏன்னா இந்த பச்சை நிறம் மாறாமல் இருக்கிறதுக்காகவும் கீரையில் ஒரு ஸ்வீட்டு டேஸ்ட் கொடுக்கும் அதுக்காகவும் தான் நம்ம இந்த சுகர் சேர்க்குறோம் இப்போ சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா இதை வந்து பாயில் பண்ணுங்க பாயில் பண்ணிங்கன்னாக்கா கீரை ஃபுல்லாக வேகாது கொஞ்சம் லைட்டாக வந்து அது கொஞ்சம் சுருங்கி வரும் இந்த பாருங்கள் இந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ அதை ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இந்த கீரையை மட்டும் எடுத்து நம்ம நார்மல் வாட்ரு ஒரு பா பாத்திரத்தில் வச்சுக்கோங்க டக்குன்னு இந்த சூடான தண்ணியிலருந்து எடுத்து இதில் நார்மல் வாட்டரில் போட்டிங்கனாக்கா அந்த கலர் மாறாது சூப்பராக அதோடய டேஸ்ட்டும் மாறாது இப்போ இந்த தண்ணியிலேருந்து நம்ம இதை எடுத்து த கீரையை மாத்திரம் தனியாக வச்சுக்குவோம் வச்சுட்டு இதுக்காக நம்ம ஒரு ரெண்டு பச்சை மிளகா எடுத்திருக்கேன் ரெண்டு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன் இது வந்து உருளைக்கிழங்கு வந்து பச்சை உருளைக்கிழங்கு தான் தோல் மட்டும் சீவி எடுத்து வச்சுருக்கேன் இது வேகலாம் வைக்கல பச்சையாக உள்ளது இப்போ இதுக்கு ஒரு அளவுக்கு அரிசி மாவு அரை அளவுக்கு தயிர் வேணும் இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் இந்த உருளைக்கிழங்கை வந்து கட் பண்ணி நான் இதில் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இந்த ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு பல்லு பூண்டு இஞ்சி பொடி பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன் இந்த வேக வச்ச பாலக் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் அரை கப் தயிர் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதையும் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அந்த உருளைக்கிழங்கெல்லாம் பெருசாக இருக்கிறதுனால கொஞ்சம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா இந்த ஒரு கப்பு அரிசி மாவு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை கால் கப் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன் விட்டுட்டு அதை வந்து நம்ம நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆக்கி நைஸாக அரைச்சி கொண்டு வந்துடுவோம் இப்போ பாருங்க இவ்வளோ அருமையாக வந்து அரைச்சி நம்ம எடுத்துகிட்டு வந்தாச்சு எடுத்துகிட்டு வந்துட்டு இதை வந்து ஒரு பா மிக்சிங் பவுலில் நம்ம இந்த மாவை மாற்றிக்கிடலாம் மாற்றிட்டு நம்ம இதை ஒரு பத்து நிமிஷம் அல்லது ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம இதை ஊற வைக்க போகிறோம் அதுக்கு முன்னால் நம்ம ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இந்த உப்பை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஊற வச்சுருங்க இப்போ நான் இது மாதிரி புதுசு புதுசாக ரெசிபிகள் போட்டுட்ருக்கேன் நீங்கள் பார்த்துட்டு எனக்கு சப்போர்ட் கொடுக்கணும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் இப்போ இந்த மாவை ஊற வச்சு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்தாச்சு இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் ஈனோ சேர்த்துருக்கேன் ஈனோ இல்லைன்னா கால் டீஸ்பூன் அளவுக்கு சோடா மாவு கலந்துக்குங்க பேக்கிங் சோடா ஜாஸ்தி இந்த அளவுக்கு ஈனோ சேர்க்குற அளவுக்கு அது சேர்க்கக்கூடாது கொஞ்சம் பங்கு தான் சேர்க்கணும் இப்போ இதை கலந்துட்டு தோசைக்கல் நல்லா சூடாகிருச்சு இதை நல்லா ஒரு டிஷ்யூவில் நான் வந்து தொடச்சி விட்டுட்டேன் இப்போ இதில் மாவு போட்டு நல்லா நம்ம தோசை எப்போதும் செய்கிற மாதிரி அழகாக சுற்றி விட்டிங்கன்னாக்கா சூப்பரான கிறிஸ்பியான தோசை நமக்கு ஹோட்டல் தோசை மாதிரியே சூப்பராக டேஸ்ட்லேயும் இருக்கும் நம்ம இதில் வந்து பாலக்கு உருளைக்கிழங்குலாம் சேர்த்தனா ஹெல்தியானதும் கூட பிள்ளைகளுக்கு ஒரேதான் தோசை மாவு வச்சு செய்கிறத விட இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாகவும் செய்யலாம் நமக்கும் வேலை ஈஸி அதோட வந்து இது ஹெல்தியானதும் கூட உடனே செய்யக்கூடியது அதனால் ஈஸியாக செஞ்சு பிள்ளைகளுக்கு கொடுங்க அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க ஏன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இல்லையா அதனால் இப்போ பாருங்கள் இப்போ நல்லா ஊற்றிட்டு கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் எண்ணெய் விட்டேன் கொஞ்சம் இப்போ ரெட் ஆகிடுச்சி கீழே எல்லாம் செமந்து வருது பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக சுத்தம் வருது ஹோட்டல் தோசை மாதிரியே வந்துருச்சா இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இதை செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு தோசை சுற்றலாமா இதில் வந்து இப்போ தோசைக்கல் சூடாக இருக்கும் கொஞ்சம் எண் தண்ணி தெளித்து விட்டுட்டு அதை டிஷ்யூவில் எடுத்துட்டிங்கன்னாக்கா கொஞ்சம் இது ஹீட்டு குறைஞ்சிரும் அப்போ அதில் கொஞ்சம் லோவில் வச்சுக்கோங்க இந்த தோசை ஊற்றும் போது இது நல்லா தோசை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இப்போ ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா வெந்து வந்துருச்சு நமக்கே தெரியுது இல்லையா இந்த சமயத்தில் தான் நம்ம எண்ணெய் விடணும் இல்லைனாக்கா அது வந்து முதல்லையே நீங்கள் தோசை ஊற்றின வேகத்தில் விட்டீங்கன்னாக்கா அது தோசை மாவுலேயே சேர்ந்தோன்னே ஒரு மாதிரி சாஃப்ட் ஆயிரும் இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் வேக விட்டு ஊற்றுனீங்கன்னா தான் அது வந்து ஆகும் அந்த எண்ணெய் சேர்ந்ததுக்கப்புறம் இப்போ இந்த தோசையும் நல்லா வெந்துருச்சு இப்போ இதையும் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் ஒரே மாதிரி அழகாக வருது பாருங்கள் அப்படியே அழகாக ரவுண்டாக சுத்த வருதா இது மாதிரி இது எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க பார்க்குறதுக்கு அதே மாதிரி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியானது ஹெல்தியானது இதுக்கு ஒரு மேட்சிங்காக ஒரு சட்னி ரெடி பண்ணலாம் வாங்க இதுக்கு வந்து ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் கருவேப்பிலை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இது பச்சை மிளகா ஒரு குட்டியான மிளகா கொஞ்சம் காரம் அதனால் நான் எட்டு மிளகா எடுத்திருக்கேன் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு காரத்துக்கு ஏற்றாப்புல எடுத்துக்கோங்க இதில் அரை கப் அளவுக்கு ஃப்ரெஷ் கோகோனட் வந்து நான் துருவி வச்சுருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் வதக்க போகிறோம் இப்போ இதில் ஒரு மூணே மூணு டீஸ்பூன் அளவுக்கு தான் எண்ணெய் விட்டுருக்கேன் மூணு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு நம்ம ஃபஸ்ட்டு இதில் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ரொம்ப ஃபுல்லாக வந்து வெந்து வரணுன்னு அவசியம் இல்லை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க வதக்கி விட்டோனே வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும்போது இதில் நம்ம அந்த வச்சுருந்த கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த பச்சை மிளகாயை ரெண்டெண்டாக உடச்சி போட்டுருவோம் ஏன்னா அப்படியே போட்டாக்க அது கொஞ்சம் சூடாக சூடாக வெடிக்கும் அதோட சீக்கிரமும் கொஞ்சம் வதங்காது இல்லையா அதனால ரெண்டெண்டாக நான் உடச்சி போட்டிருக்கேன் போட்டுட்டு இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம இதில் இப்போ தக்காளி சேர்க்குறோம் தக்காளியும் ஃபுல்லாக வந்து மசிஞ்சு வர வேண்டிய அவசியம் இல்லை அந்த மேலே இருக்க தோல் கொஞ்சம் எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும் இல்லையா அந்த லெவலுக்கு நீங்கள் வதக்கினீங்கன்னா போதும் இப்போ லைட்டாக இதுக்கு சட்னிக்கு தேவையானதுக்காக நான் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு கலந்துட்டேன் உப்பு கலந்துட்டு இதை வந்து நல்லா வந்து வதக்கி விடணும் வதக்கி விடும்போது நம்ம வந்து அந்த தக்காளி கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும் இப்போ பாருங்கள் இந்த அப்படி அப்படி மஸ் நஞ்சு வருது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த வச்சுருக்க தேங்காயை துருவனதை போட்டிருக்கோம் சேர்த்துட்டு இந்த இதைய வந்து ஃபுல்லாக வந்து ஆகணும் அப்படின்ற அவசியமெல்லாம் கிடையாது இதை வந்து நல்லா கொஞ்சம் அந்த தேங்காயோட தண்ணி பதம் போகிறதுக்காக கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க போதும் அவ்வளோதான் இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விடணும் ஆற விட்டதுக்கப்புறந்தான் இப்போ கொண்டு வந்தாச்சு இப்போ அதை அரைக்க போகிறோம் ஒரு மிக்ஸி மிக்சி பவுலில் சேர்த்துக்கு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறலாம் சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே உப்பெல்லாம் இதில் போட்டிருக்கோம் அதனால் உப்பு சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை கொஞ்சமாக இதில் தண்ணி மாத்திரம் சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா கொஞ்சம் குறைக்குறான்னு இருக்கணும் ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது கொஞ்சம் குறைக்குறான்னு இருக்கணும் இந்த மாதிரி ஸ்டேஜில் சட்னி எப்போவுமே இந்த மாதிரி ரொம்ப நைஸாக இல்லாமல் அரைச்சா தான் நல்ல டேஸ்ட்டில் இருக்கும் இப்போ அரைச்சி கொண்டு வந்தாச்சு இதையும் நல்லா ஒரு மிக்சிங் ஒரு சட்னி ஊக்கி ஒரு பவுல் எடுத்திருக்கேன் அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் விட்டிருக்கேன் அதில் அரை டீஸ்பூன் கடுகு பொரிய விட்டுருக்கேன் பொரிஞ்சதும் அரை டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துருக்கேன் இதுவும் பொறிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பிலை வந்து நம்ம சேர்த்துக்குவோம் இப்போ கொஞ்சம் உளுந்து வந்து கொஞ்சம் செவந்து வரணும் அது வரைக்கும் கொஞ்ச நேரம் விட்டுட்டு நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கருவேப்பிலையை பொறிஞ்ச உடனேயும் நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தாளிப்பை எடுத்து இந்த சட்னியில் நம்ம ஆட் பண்ணிடுவோம் ஆட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண ரெடி ஆயிடுச்சு நம்ம தோசையும் ரெடி ஆயிடுச்சு சட்னியும் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எவ்வளோ அருமையான சட்னி வந் நீங்கள் இந்த சட்னியோட இந்த தோசை ரொம்ப அருமையான காம்பினேஷன் நீங்கள் மறக்காமல் செஞ்சு பாருங்க பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணுங்கள் டேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி புதுசு புதுசாக ரெசிபிகள் போடுறேன் இந்த என்னோடய சேனலில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அடுத்த ரெசிபிகள் சந்திக்கிறேன் நன்றி